சந்திர கிஷோர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து இந்த ப்ரைமாவரா பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வேறு இன்ஸ்டியூட்டில் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட்டு ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்குறப்ப க்ரெடோ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் என்னோடய சீனியர் ஒருத்தர் வந்து இங்கே படித்து முடிச்சிருந்தாரு, அவரும் சொன்னார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கரெக்டாக ரீசனபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தது வந்து அவங்க ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. கார்த்திக் சார்னு சொல்லிட்டு அவர் தான் கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் தான் சொன்னாங்க. ஆனால் நடத்துனதுமே அப்படி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதாவது சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு அப்படி எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க. அப்புறம் டவுட்ஸ் ஏதாவது எப்போனாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ண சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணோம், என்ன டவுட்னாலும் அப்பப்போ கால் பண்ணி அவரே க்ளியர் பண்ணார். அதுக்கப்புறம் கிளாஸில் ஏதாவது டவுட்னாலும் ஒரு 3 hour செஷனில் வந்து லாஸ்ட்டில் வந்து டவுட்ஸ்னால் க்ளியர் பண்ணலாம். அப்புறம் நடுவில் ஏதாவது என்ன பண்ணலாம். அப்புறம் ஆஃப்டர் செஷன் வந்து நம்மளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டைம் கொடுத்தாங்க. அவங்களே ரூம் கொடுத்து டைம் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது இப்போ ப்ரைமாவரானா என்ன எதுன்னு கிளியராக புரிஞ்சுது. இதை வந்து நான் மற்றவங்க கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா க்ரெடோ சிஸ்டம் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. மற்ற சாஃப்ட்வேர் ப்ரைமாவரா எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து ப்ரைமாவரா பண்ணாலும் கம்பல்சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.